இந்த வழக்கை விசாரித்த மகளிர் நீதிமன்றம் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை அளித்திருந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த தண்டனையை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது திருப்பத்தூரை சேர்ந்தவர்தான் சுப்பிரமணியன் இவருடைய மனைவி திருப்பத்தூர் மகளிர் காவல் நிலையத்தில் சுப்பிரமணியன் என்னை பாலியல் மலாதிகாரம் செய்துவிட்டார் என்றும் பெற்றோர் எங்களுக்கு திருமணம் செய்து வைத்த பின் வரதட்சணை கேட்டு சித்திரவதை செய்கிறார் என்றும் புகார் இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த திருப்பத்தூர் மகளிர் காவல் நிலையத்தினர் சுப்பிரமணியனை கைதும் செய்தனர் இந்த வழக்கை விசாரித்து வந்த மகளிர் நீதிமன்றம் சுப்பிரமணியனுக்கு பத்தாண்டுகள் சிறை தண்டனை விதித்தது நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சுப்பிரமணியனும் மேல்முறையீடு செய்திருந்தார் இந்த மனுவை விசாரித்து வந்த சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு விசாரணை நடத்தியது விசாரணையின் போது சுப்பிரமணியன் மீது பாலியல் புகார் அளித்திருக்கும் அதே நேரத்தில் அவருடைய மனைவி புரிந்துணர்வு விவாகரத்து கோரி கீழ்கோட்டில் விண்ணப்பித்திருப்பதும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டது அதேபோல சுப்பிரமணியனும் அவரது மனைவியும் பதினெட்டு வயதுக்கு பிறகே புரிந்துணர்வோடு உடலுறவு வைத்ததும் நிரூபிக்கப்பட்டது இதனால் சுப்பிரமணியனுக்கு வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்வதாக சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பு தற்போது பெரும் பரபரப்பை இருக்கிறது